அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலின் சிதைவுகளை பார்வையிட சென்ற நீர்மூழ்கி கப்பல் மாயமான நிலையில் அதில் பயணம் செய்தவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து இங்கிலாந்து கோடீஸ்வரரும் ஆராய்ச்சியாளருமான ஹமீஷ் ஹார்டிங் உட்பட 5 பேர் நீர்மூழ்கி கப்பலில் அழைத்து செல்லப்பட்டனர். இந்த கப்பல் புறப்பட்டு 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஆனதும் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் அந்த நீர்மூழ்கி கப்பலை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியவில்லை. எனவே கப்பலை தேடும் பணியில் அமெரிக்கா கனடா கடற்படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல் போன்றவையும் இந்த தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளன. நீர்மூழ்கி கப்பலில் 40 மணி நேரத்திற்கும் குறைவான ஆக்சிஜன் இருப்பு மட்டுமே உள்ளது. எனவே கப்பலில் இருந்தவர்களை உயிருடன் மீட்க சிக்னல் துண்டிக்கப்பட்ட இடத்தை சுற்றிலும் தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. இதற்கு அரசு மற்றும் ஆழ்கடல் நிறுவனங்கள் மிகுந்த ஒத்துழைப்பு அளிப்பதாக ஓசன்கேட் நிறுவனம் தெரிவித்துள்ளது.